உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம். கோவை கார் வெடிப்பு வழக்கில் திறமையுடன் துப்பு துளக்கி குற்றவாளிகளை கண்டறிய உதவிய காவலர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. 6 தனிப்படைகளைச் சேர்ந்த காவல்துறையினருக்கு சான்றிதழை வழங்கினார். கோவையில் கார் வெடிப்பு நடந்த பகுதியில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வழிபாடு. கார் வெடிப்பை தொடர்ந்து கூடுதல் தாக்குதல் நடக்காமல் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்ததாக பாராட்டு. சென்னையில் தமிழ்வழி மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தகவல். 3 மருத்துவ பேராசிரியர்கள் கொண்ட குழு மருத்துவ பாட புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து வருவதாக பேட்டி. கல்வி நிறுவனங்கள் நன்கொடை வசூலிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நன்கொடை வசூலிப்பதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் வரும் நவம்பர் 6 தேதி RSS பேரணிக்கு அனுமதி வழங்கியது காவல்துறை. உத்தரவு அமல்படுத்தப்படாது என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. RSS பேரணி நடக்கும் நவம்பர் 6 தேதி 1,00,000 அனுஸ்மிருதியை இலவசமாக விநியோகிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு. இந்தி எதிர்ப்பு உள்ளிட்ட 3 பிரச்சினைகளை முன்வைத்து நாளை போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவிப்பு. தேனி எம்பி ரவீந்திரநாத்தை கைது செய்யக்கோரி போராட்டம். சிறுத்தை உயிரிழந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். ஒரு மாதத்தை கடந்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி ஊழியர்கள் போராட்டம். தலையீழாக நின்று தண்ணீர் குடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம். வேலூரில் அவசரமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறி அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் தர்ணா. மின் விளக்குகள் அணைக்கப்பட்ட போதிலும் இருளில் அமர்ந்து போராட்டம். கந்தசஷ்டி விழாவின் இறுதி நிகழ்வாக முருகன் கோயில்களில் கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். திருத்தணி, பழனி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் பக்தர்கள் வழிபாடு. முருகன் கோயிலில் இன்று திருக்கல்யாண வைபவம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்குகளை புதிதாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. போக்குவரத்துத்துறை மோசடி தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி. சுவாதி கொலையில் கைதான ராம்குமார் சிறையில் இருந்தது குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. ராம்குமாரின் தந்தைக்கு 10,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் ஆணை. தமிழகத்தில் தேசிய ஒற்றுமை தினம் கோலாகல கொண்டாட்டம். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் ஒற்றுமை ஓட்டம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. அகண்ட பாரத் விசார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினத்தையொட்டி மல்லிகார்ஜுன கார்கே, சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி. பாட்டியின் அன்பையும் மாண்புகளையும் இதயத்தில் தாங்கியுள்ளதாக ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவு. விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு நாளை நேரில் செல்கிறார் பிரதமர் மோடி. ட்விட்டரில் பிரதமரின் பயணத்தை உறுதி செய்தார் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல்.
உத்தரப்பிரதேசத்தில் சட் பூஜையின் போது பாரம் தாங்காமல் இடிந்து விழுந்த சிறிய பாலம். நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பிய பொதுமக்கள். டெல்லியில் காற்று மாசு மிக மோசமான நிலையை எட்டும் என வெப்பமண்டல ஆய்வு நிறுவனம் கணிப்பு. தண்ணீர் தெளிக்கும் பணி நீட்டிப்பு, கட்டுமான பணிகளுக்கு தடை. உலாமா லுங்கிஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கிஸ், நிறம் தரம் என்றும் நிரந்தரம்.